வணக்கம், நான் விவேக் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இம்பாசிபிள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில நபர்கள் தான் கண்டுபிடிச்சி தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முயற்சியை செஞ்சு அதனால் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வெளியில் வருவாங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது பெண்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருமே ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு பின்னால் நின்று அவருடைய வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண்கள் சிலர் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நவீன காலத்தில் பெண்களும் தன்னிச்சையாக செயல்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பெண்மணியும் அந்த வரிசையில் தான் இருக்காங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோனா கெல்லி அப்படின்றவங்க. இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த காமனான பிரச்சனை இவங்க லைஃபும் வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த 23 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் கடந்து 23 வயசு ஆகும்போது இவங்க அப்பா அம்மா வந்து இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. ஃபேமிலி அப்படின்ற ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைகள் அப்படின்றலாம் பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து உங்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 37 வயசு உங்களுக்கு ஆகிட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட்டுக்கு இவங்க வந்து சந்திக்கிறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்டில் எந்த சாமி புண்ணியமோ இவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அடியும் இல்லாமல் இவங்க தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இவங்களை போய் வச்சு செக் பண்ணும்போது தான் தெரியுது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி ஓகே, இவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இருக்கும்போது ஒரு 8 கடந்து உங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பெட்டில் படுத்திருந்தப்போ அலாரம் திடீர்னு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பயம், ஆஹா டைம் லேட் ஆயிடுச்சோ, நம்ம கணவருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெட் அவுட் எந்திரிக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால முடியவே இல்லை. இவங்களுக்குள்ளே திடீர்னு ஒரு பயம், நம்ம கனவுல இருக்கமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க திரும்ப எந்திரிச்சிட்டு நல்லா முடிச்சு பார்த்துட்டு இவங்க பார்க்குறாங்க, இவங்களுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியுமே செயல்படலை அப்படின்றத அவங்க அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனே கத்தி கூச்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் வர வைக்கிறாங்க. ஸோ அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு ஒரு யதார்த்தமாக அவர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு ஒர்க்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவிக்கு புரிய ஆரம்பிக்குது, நமக்கு ஃபைனல் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற டாக்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய கணவர் வந்து நம்ம கைவிட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் வந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களை பார்க்க வரவே இல்லை. ஒரு 2 ஆகுது, 3 ஆகுது, அவர் வரவே இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வருது அப்படின்னோடனே இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் போய் வாங்குறாங்க. வாங்கும்போது அவங்க பயந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க கணவர்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் லெட்டர் வந்து வர ஆரம்பிது. ஸோ டிவோர்ஸ் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய கணவர் நம்ம கைவிட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு அழுகையில் வந்துட்டு ரொம்பவே வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து டாக்டர்லாம் எல்லாருமே பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அந்த தருணத்தில் அங்கேருந்து ஒரு டாக்டர்கிட்ட இவங்க வந்து ரொம்பவே அப்போவே ரொம்ப போல்டாக இருந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம கணவர் நம்ம கைவிட்டுட்டாரு, ஆனால் நம்ம குழந்தைங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு வேறு வழியில் நம்ம வேலைக்கு தான் போயாகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு டாக்டரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஃபைனல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் எந்திரிச்சு நடந்தால் மட்டும்தான் என் குழந்தைங்களுக்கு நான் வேலைக்கு போயிட்டு நான் அவங்கள வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து இவங்களால வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அவங்களுடைய அந்த கேள்வி அப்படின்றது ரொம்பவே வந்து அவர் வந்து ரொம்ப வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினோடனே அவர் வந்து வேறு வழி இல்லாமல், இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்த யாராலையுமே வந்து நடக்கவே முடியாது, ஒரு 99% வந்து யாருமே இதில் வந்து நடந்ததாக வாழ்க்கையே இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே வீல் சேர் அப்படின்றதான் வந்து மிக பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி கேட்குற ஒரு வார்த்தை அந்த டாக்டர் வந்து ரொம்பவே பாதிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது அந்த பாக்கி அந்த 1% நான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவருக்கும் தெரியும் இது வந்து 0% வந்து இது வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவர் உங்களை கேட்ட அந்த வார்த்தைக்காக சொல்கிறாரு, நீங்கள் வேணால் ஒரு நல்ல ஒரு ஃபிசியோதெரப்பியை வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டு நீங்கள் வந்து ஓரளவு வந்து உங்களை ரெக்கவர் ஆக்கின ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே இந்த வார்த்தை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தைரியம், ஸோ ஓகே நம்ம வந்துட்டு உடனே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து பார்க்குறோம், அவங்கள வந்து முதல்ல வந்து கூப்பிட்டு வந்து நமக்கு வந்து பர்சனலாக ட்ரெயின் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து இதுலேருந்து மீண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க சோசியல் மீடியாவில் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஃபைனல் ஸ்ட்ரோக்கில் வந்து அட்டாக் ஆகியிருக்கேன், இந்த டிசீஸ்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும், யாராவது இருந்தீங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணி 2 வரைக்குமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த காண்டாக்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே தான், உங்களால் வந்து கண்டிப்பாக எந்திரிச்சு நடக்க வாய்ப்பே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க, இது வந்து ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டாக்டர்ஸ் வந்து இதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் விடாமல் ஒரு 50 பேருக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, 50 பேரும் இதே பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரும்போது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50வது காலத்தை தாண்டி ஒருத்தர் வந்து இவங்களுடைய காலை அட்டன் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீத் மெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ரக்பி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அந்த ரக்பி இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து இவங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணி இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா,
சரி ஓகே நீங்க கேக்குறீங்க அப்படின்றக்கா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த உதவி செய்ய வர்றேன். ஆனா உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரக்பி விளையாண்டுட்டு நான் பாட்டி மத்தம் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவரும் கிளம்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களால வந்து எந்த அளவுக்கு வந்து மன உறுதியாக இருந்த முடிஞ்சோ, ஆனால் அவங்களுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவர் ட்ரெயின் பண்ண இவங்களும் முயற்சி பண்ணி இவங்க எஃபோர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையவே கிடையாது. உடனே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்குது. நம்மளால் முடியவே முடியாதோ, நாம தான் தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறோமோ அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, நான் சாதாரண ரக்பி பிளேயராக இருக்கும்போது இப்படி 100% இது முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் நடந்தால் தான் என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மிகப்பெரிய ரக்பி பிளேயராக மாற்றுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மோட்டிவேட்டராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி சாதாரணமாக உங்களுடைய நம்பிக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணால் முடியலை. ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, அந்த வீல் சேரை எடுத்து தூரமாக தூக்கி போட்டுட்டு அவங்கள வெறும் காலில் வந்து நடக்கிறதுக்கு இவர் கையை மட்டும் பிடிச்சிட்டு நடக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு. அவங்க ரொம்பவே பெயினை வந்து அனுபவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முயற்சிக்கெல்லாம் பின்னால் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து உண்மையிலே ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். எந்த ஒரு டாக்டரும் 100% முடியாது அப்படின்னு சொன்னதை, எந்த ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் முடியாது அப்படின்னு சொன்னதை, ஒரு சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டராக இருந்த ஒருத்தர் அவர் வந்து இன்றைக்கி வந்து இப்படி இருக்கார் அப்படின்றது ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய தனி திறமையினால் இன்றைக்கி வெளியில் வந்த இவங்க இன்றைக்கி ஒரு 2 marathons ஓடிருக்காங்க அப்படின்றது நாம் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஸோ அதனால தான் இவங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தோணுச்சு. மிகப்பெரிய ஒரு அன்பும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாகவே வந்து மாற்றிடும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த பெண்மணி தான். ஸோ இவங்க அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு வந்து போராடி இவங்க எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறது வரைக்கும் பாய். விவேக் கிருஷ்ணா, தேங்க்யூ.